அசாம் மாநிலத்தில் போடோ அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதன் மூலம் அம்மாநிலத்தில் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் போடோ உள்ளிட்ட மலைவாழ் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்றனர். இந்த மாவட்டங்களில் தனியாக பிரித்து போடோலாந்து மாநிலம் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போடோ அமைப்பினர் ஆயுதம் ஏந்தி போராடி வந்தனர். இதனை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பயனாக மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் போடோ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி அசாம் மாநிலத்தில் கோக்ரஜார், பக்சா, ஷிராங், உதல்குரி ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து போடோ என்ற பெயரில் போடோலாந்து மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் கடந்த 40 ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானதை கொண்டாடும் வகையில் கோக்ரஜார் நகரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திரமோடி அசாம் மாநிலம் சென்றுள்ளார். விமான நிலையத்தில் பிரதமரை அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர். இதன் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திரமோடி இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அசாம் மாநிலத்திற்கு புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். ராஜநீதிக் ஜீவன் கே பண்டித் ஹை வோ ஜரூர் இஸ்கே விஷயமே கபி ந கபி கஹெங்கே கி ஆஜாதி கே பாத் கி ஹிந்துஸ்தான் கி சப்சே படி கோய் பொலிட்டிக்கல் ரேலி ஹுயி தோ ஆஜ் யே விக்ரம் ஆப்னே பிரஸ்தாபித் கர் தியா ஹை. பிரதமரின் வருகையொட்டி அங்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதற்கு பின்னர் பிரதமர் மோடி முதல் முறையாக அசாம் மாநிலம் சென்றுள்ளதால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.